வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். ஒன்றிய அரசு பணிகளுக்கு அடுத்த 1.5 ஆண்டுகளில் 10 லட்சம் பேரை தேர்வு செய்ய பிரதமர் மோடி அறிவுறுத்தல். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களை தரம் உயர்த்த நடவடிக்கை. புனே டாடா டெக்னாலஜிஸ் நிறுவனத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம். மாணவர்கள் பள்ளிகளுக்கு செல்போன் கொண்டு வந்தால் பறிமுதல். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாதி உள்பட 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். இந்தியாவில் ஒன்றிய அரசு பணிகளுக்கு அடுத்த 1.5 ஆண்டுகளில் 10 லட்சம் பேரை தேர்வு செய்ய பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். அனைத்து துறை அமைச்சகங்களில் பணியாளர்கள் பற்றாக்குறை தொடர்பாக ஆய்வு நடத்திய பிரதமர் மோடி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். 2020-2021 ஆகிய 2 வருடங்களில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக பெருமளவு பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டது. அதில் பலரும் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். இந்நிலையில் பலர் தங்களுடைய தொழிலை மீண்டும் தொடங்க முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். பலர் தங்களது வேலைகளை இழந்து புதிய வேலைகளை தேடிக் கொண்டிருக்கின்றனர். இத்தகைய சூழலில் அடுத்த 1.5 ஆண்டுகளில் 10 லட்சம் பேரை ஒன்றிய அரசு பணிகளில் சேர்க்க பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். மேலும் இப்பணிகளை விரைந்து செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே புதிதாக கல்லூரிகளில் இருந்து பட்டம் பெற்று வரும் மாணவர்கள், ஏற்கனவே வேலை தேடி கொண்டிருக்கும் இளைஞர்கள் ஆகியோருக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் 71 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களை தொழில்நுட்ப மையங்களாக தரம் உயர்த்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழகத்தில் அரசு தொழிற்பயிற்சி மையங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்திற்கு ஏற்றாற்போல் பயிற்சிகளை மேம்படுத்துவது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என சட்டப்பேரவையில் முதல்வர் MK ஸ்டாலின் உறுதியளித்திருந்தார். அதன்படி நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பல்வேறு பயிற்சிகளானது ஒவ்வொரு துறை சார்ந்து கொடுக்கப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் புதிய ஒப்பந்தமானது கையெழுத்தாகியுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் 71 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களை தொழில்நுட்ப மையங்களாக தரம் உயர்த்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. மாணவர்கள் பள்ளிகளுக்கு செல்போன் கொண்டு வந்தால் பறிமுதல் செய்யப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு பட்டா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி திருச்சியில் நடைபெற்றது. இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பட்டா வழங்கினார். பின்னர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறியதாவது, பள்ளிகளுக்கு மாணவர்கள் செல்போன் கொண்டு வந்தால் பறிமுதல் செய்யப்படும் எனவும், மாணவர்களின் கவன சிதறலை போக்கும் வகையில் பள்ளிகளில் முதல் 5 நாட்கள் புத்தாக்க பயிற்சி அளிக்கப்படும், அதன் பின்புதான் வகுப்புகள் தொடங்கும் என அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், இந்த ஆண்டில் 9494 புதிய ஆசிரியர்களை பணியில் அமர்த்த உள்ளோம் எனவும், பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் இல்லம் தேடி கல்வியின் தேவை இருக்கிறது என இல்லம் தேடி கல்வி திட்டத்தை மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டித்துள்ளோம் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். கூட்டத்தொடரில் பேசும்போது சொன்ன செல்போன் வந்து எந்த காலத்திலும் அனுமதி கிடையாது. சப்போஸ் அது மீறி யாராச்சும் வகுப்பறை கொண்டு வந்தாங்க, அதை நாங்கள் வந்து பறிமுதல் செய்தோம் என்று சொன்னால் திருப்பி தர மாட்டாது என்பதை ஏற்கனவே அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கின்றோம். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 2 வருஷமாக ஆன்லைன் மூலமாகவே படிச்சுட்டு இருந்த குழந்தைங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை போக்குகின்ற வண்ணம் தான் பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு அவங்க மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் வகுப்புக்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு முதல்ல 5 நாட்கள் வந்து இப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு என்ஜிஓ வந்து ஒரு 2 மணி நேரம் கிளாஸஸ் எடுப்பாங்க. ஒரு நாளைக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க டீம் சார்ந்தவங்க வருவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு போக்சோ சட்டம்னா என்ன, குழந்தைகளும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அது தனியாக ஒரு கிளாஸஸ் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக ஒரு முதல் 5 நாட்கள் அந்த குழந்தைகளுக்கு அதுக்கான வகுப்புகள் எடுக்கப்படும். அதுக்கு பிறகு தான் நார்மல் சப்ஜெக்டுக்கே போகணும்னு சொல்லியிருக்கிறோம். 11th 12th எடுக்கும்போது அதோடு சேர்த்து 9 10 11 12 சேர்த்துக்கலாம் என்று சொல்லியிருக்கோம் என்று சொன்னாலும், இந்த 1ஆம் வகுப்பு டு 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கின்ற அந்த மாணவ செல்வங்களுக்கும் எடுத்த உடனே பாடத்துக்கு போகாமல் ஃபஸ்ட்டு அவங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறம் போங்கிற அளவுக்கும் அதை நான் சொல்லுவேன்.
ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாதி உள்பட 2 லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகளை சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளின் ஆதிக்கத்தை ஒடுக்குவதற்கு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அவ்வப்போது பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிரவாதிகளின் நடமாட்டத்தை கண்டறிந்து என்கவுண்டரில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டு இதுவரை 100 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றுள்ளதாக அரசு உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஸ்ரீநகர் நகரின் பெமினா பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக வந்த தகவல்கள் அடிப்படையில் பாதுகாப்பு படையினர் அங்கு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்பு படையினர் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட தொடங்கினர். இதற்கு பாதுகாப்பு படையினர் தந்த பதில் தாக்குதலில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களிடம் இருந்து ஆயுதங்கள், வெடிபொருட்கள், கையெறி குண்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. திண்டிவனம் அடுத்த ஓலக்கூர் ஒன்றியத்தில் முன்னாள் முதல்வர் கலைஞரின் 99வது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஓலக்கூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நொளம்பூர் திமுக கிளை சார்பில் முன்னாள் முதல்வர் கலைஞரின் 99வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய பெருந்தலைவர் சொக்கலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில மகளிர் ஆணைய உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சீதாபதி சொக்கலிங்கம் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை வழக்கறிஞர் அணி சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சிகாமணி செய்திருந்தார். மேலும் இதில் ஒன்றிய அவைத்தலைவர் புருஷோத்தமன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் தேன்மொழி நெடுஞ்செழியன், மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கவிஞர் புரட்சிதாசன் மற்றும் கிளை நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். காட்டுமன்னார் கோயிலில் பள்ளிக்கு சென்ற முதல் நாளே சிறுவன் ஒருவன் வீட்டிற்கு எஸ்கேப் ஆக சொன்ன கம்பி கற்ற காரணங்கள் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது. கோடை விடுமுறை முடிந்து தமிழகம் முழுவதும் 1 முதல் 10 வகுப்பு வரை மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டன. இந்நிலையில் மாணவ செல்வங்கள் ஆர்வத்தோடு பள்ளிக்கு சென்ற முதல் நாளே காட்டுமன்னார் கோயில் அருகே குருகுலம் அரசு பள்ளியில் சிறுவன் ஒருவன் தன் வீட்டிற்கு எஸ்கேப் ஆக சொன்ன கம்பி கற்ற காரணங்கள் சமூக வலைதளங்களில் வீடியோவாக வைரலாகி வருகிறது. எங்க வீட்லயா? என்ன ஊர் நீ? ஸ்கூலுக்கு போலியா? ஏன் எழுதி வாங்கிட்டு வந்துருப்பியா? எங்க போன பணி? தாம்பரம் அருகே உணவகத்தில் வறுத்த கறியில் மசாலா குறைந்த அளவில் இருப்பதாக கூறி ஊழியர் மற்றும் உரிமையாளரை தாக்கிவிட்டு தப்பி சென்ற மர்ம நபர்கள் குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. இவர் எம்ஜிஆர் நகர் அருகே ஃபாஸ்ட் ஃபுட் உணவகம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் காரில் 7 நபர்கள் வந்துள்ளனர். அப்போது காரில் இருந்து இறங்கிய 3 பேர் உணவகத்திற்கு சென்று பரோட்டா மற்றும் வறுத்த கறி கேட்டுள்ளனர். அப்போது மசாலா பற்றவில்லை என கூறி முதலில் ஊழியரை தாக்கியவர்கள் உரிமையாளர் ராஜாவையும் தாக்கியுள்ளனர். இதனை தட்டி கேட்க வந்த வழக்கறிஞரையும் தாக்கி அவர் அணிந்திருந்த தங்கச் செயினையும் பறித்து சென்று காரில் ஏறி தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த சேலையூர் போலீசார் உணவகத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தகராறில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு அடுத்த கஸ்பா பேட்டையில் உள்ள பழமை மிகுந்த கோயிலின் பாலாலய கும்பாபிஷேக விழாவில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மொடக்குறிச்சிக்கு உட்பட்ட கஸ்பா பேட்டை பகுதியில் உள்ள மிகவும் 800 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள ஸ்ரீ தையல் நாயகி அம்பிகை மற்றும் ஸ்ரீ சத்தியஸ்வர பெருமாள் பழமை வாய்ந்த கோயில் உள்ளது. இதற்கு பாலாலய கும்பாபிஷேக விழா கடந்த வைகாசி 29 தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கப்பட்டு தொடர்ந்து 2 நாட்களாக காயத்ரி மந்திரம் உட்பட பல்வேறு விதமான ஹோம பூஜைகள் நடைபெற்றன. இதில் முக்கிய நிகழ்வான பாலாலயா கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி சிவன்மலையின் தலைமை குருக்கள் சுவாமிநாத சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெற்றது.
இதில் தமிழக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மாவட்ட கலெக்டர் கிருஷ்ணனுண்ணி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். வெயில் நாயி உடனம சத்தீஸ்வரர் திருவாலயம் 800 வருடம் பழமையான திருக்கோயில், கொங்குச்சோழர்களால் கட்டின திருக்கோயிலுங்க. இந்த கோயில் ரொம்ப காலமாக சிறந்து இருந்ததுங்க. இது கோயில் வழிபாட்டுக்கு வரக்காக திருப்பணி இப்போ நடைபெற உள்ளதுங்க. இன்றைக்கி நாங்கள் இதுக்கு பாலாலயம் பண்ணோம். இன்றைக்கி நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து அவரோட மேற்பார்வையில் இந்த கோயில் திருப்பணி ஆரம்பிக்கிறதுக்கான வழிங்க நடத்தினாங்க. இங்கே பக்தர்களுடைய அனைவரோட ஒத்துழைப்பாளையும் தான் இந்த கோயில் எங்களால் திருப்பணி பண்ண முடியும். அனைத்தோட ஒத்துழைப்பில் இந்த கோயிலோட திருப்பணி நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கோவில் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டதாக விஸ்வகர்மா சமுதாயத்தினர் அவசர ஆலோசனை நடத்தினர். திண்டிவனம் காமாட்சியம்மன் கோயில் வளாகத்தில் விஸ்வகர்மா சமுதாயத்தின் தலைவர் குப்புசாமி தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திண்டிவனம் தாலுகா அலுவலகம் பின்புறம் அமைந்துள்ள விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு சொந்தமான மீனாட்சியம்மன் கோவில் சுமார் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்நிலையில் இந்த பழமை வாய்ந்த கோயிலில் விஸ்வகர்மா சமுதாயத்தைச் சேர்ந்த 3 பேரின் ஜீவசமாதி மற்றும் சித்தர்கள் பராமரிப்பில் மீனாட்சியம்மன் ஆலயம் இருந்து வந்துள்ளது. எனவே இந்த இடத்தினை ஒரு சிலர் போலியான பட்டா பெற்று இடத்தினை கிரயம் பெற்று ஆக்கிரமித்து கட்டிடம் கட்டி வருகின்றனர். இதனை மீட்கும் பொருட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் விஸ்வகர்மா சமுதாயத்தைச் சேர்ந்த ஏழுமலை, மணிவண்ணன், இளங்கோ, ஜானகிராமன், ஜனார்த்தனன், பிரபு, சங்கர் கணேஷ், குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்கள் பயனடைகின்ற வகையில் அரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கூறினார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள இளித்துறை கிராமத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்ரித் முன்னிலையில் கூட்டுறவுத்துறை சார்பில் 23 லட்சம் ரூபாய் மதிப்பில் பெறப்பட்டுள்ள ஏடிஎம் வாகனத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அதிக அளவு சிறு குறு விவசாயிகள் உள்ள நீலகிரி மாவட்டத்தில் தொலைதூர கிராம விவசாயிகள் பயன்பெறுகின்ற வகையில் இத்திட்டம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த நடமாடும் வாகனம் மூலம் பண பரிமாற்றம் செய்வதோடு மின் கட்டணம், தொலைபேசி கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு கட்டணங்களை சிரமமின்றி செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் விசாரணை மரணங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் தமிழக முதல்வர் இதற்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேட்டுக் கொண்டார். கோவை காந்திபுரத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசியதாவது, டெல்லியில் அமலாக்கத்துறையினர் சட்டத்திற்கு உட்பட்டு ராகுல் காந்தியை விசாரணைக்கு அழைத்து இருக்கின்றனர். இதற்காக டெல்லி ஸ்தம்பிக்கும் அளவிற்கு காங்கிரஸ் கட்சியினர் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகின்றனர். இதனால் டெல்லி மக்களின் அன்றாட வாழ்க்கை பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது எனவும், மக்கள் ஒருபோதும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார். நம்மளுடைய அனுமதி இல்லாம மேகதாது கட்டப்படாதுன்னு, அதனால் அவங்க காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டுக்கு இதை கொண்டு வந்தாலும் கூட தமிழகம் அதை எதிர்த்துச்சுன்னா தமிழகம் எதிர்க்கத்தான் போகின்றோம். அதை தாண்டி காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாது. ஏன்னா மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்காங்க. புதுச்சேரியில் நபிகள் நாயகம் பற்றி அவதூறாக பேசிய நுபுர் சர்மா, நவீன் ஜிண்டால் ஆகியோரை கைது செய்ய கோரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நபிகள் நாயகம் பற்றி அவதூறாக பேசிய நுபுர் சர்மா, நவீன் ஜிண்டால் ஆகியோரை கைது செய்ய கோரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் புதுச்சேரி பழைய பஸ் நிலையம் அருகில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை நிலைய பேச்சாளர் ரஷீத் ஜான் தலைமை தாங்கினார். இதில் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் பல்வேறு சமூக அமைப்பினரும் கலந்து கொண்டனர். அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராகவும் நுபுர் சர்மா, நவீன் ஜிண்டால் ஆகியோரை கைது செய்ய கோரியும் கோஷங்களை எழுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே 60 ஆண்டுகளுக்கு பின்பு ஆண்டவர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கம் அடுத்த சே நாச்சிப்பட்டு கிராமத்தில் ஊர் பொதுமக்கள் சார்பில் ஆண்டவர் கோயில் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஊர் பொதுமக்கள் கடந்த 18 நாட்களாக விரதம் இருந்து புதிய ஆண்டவர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி ஆண்டவர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அன்னதானங்கள் மற்றும் கலசங்கள் வழங்கினர். இந்நிலையில் 60 ஆண்டுகளுக்கு பின்னர் ஆண்டவர் கோயில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு அதற்கு பூரண கும்ப மரியாதை செய்யப்பட்டது. இதில் கிராம மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. வேப்பூர் அடுத்த கொளப்பாக்கம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் கங்கையம்மன் கோவில்கள் புதிதாக கட்டப்பட்டது. இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. தொடர்ந்து முதல் நாள் 3 யாகசாலை பூஜைகளும் 2ஆம் நாள் 5 யாகசாலை பூஜைகளும் இரவு கணபதி ஹோமமும் நடைபெற்றது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வில் கங்கையம்மன் ஆலயங்கள் பரிவார தெய்வங்களுக்கு நவகிரகங்கள் ஆகிய கோபுர கலசங்களிலும் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவாடானை அருகே கோவணி கண்மாயில் இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே கோவணி கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் மகன் டேவிட், இவர் கூலி வேலைக்கு சென்று வந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியே சென்ற அவர் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் வீட்டின் அருகில் உள்ள கண்மாய் நீரில் சடலமாக கிடந்துள்ளார். இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் அங்கு வந்த திருவாடானை போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக திருவாடானை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சதுர்வேத ஸ்ரீ சோமநாதீஸ்வரர் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அடுத்த மங்கலத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அமிர்தாம்பிகை சமேத சதுர்வேத ஸ்ரீ சோமநாதீஸ்வரர் ஆலய புனரவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசை, யாகசாலை பூஜைகள், 108 வகை மூலிகை திரவிய ஹோமங்கள், மகா பூர்ணஹூதி, தம்பதி பூஜை உள்ளிட்ட பூஜைகளை தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் மங்களம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கீழகா சாகுடி ஸ்ரீ சீதளா தேவியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் கீழகா சாகுடி பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சீதளா தேவியம்மன் ஆலயத்தில் பூச்சொரிதல் நிகழ்ச்சியுடன் தீமிதி திருவிழா துவங்கி நடைபெற்று வருவதையொட்டி அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக அலங்காரங்கள் செய்விக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது. அம்மன் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முக்கிய நிகழ்வாக மாலை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ சீதளா தேவியின் புஷ்ப பல்லக்கில் ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனையடுத்து ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தீமிதித்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். கடந்த 2 ஆண்டுகளில் தீமிதி திருவிழா நடைபெறாததால் இம்முறை 1000கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். காஞ்சி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் 129வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகமும் விசேஷ தீபாராதனைகளும் நடைபெற்றன. காஞ்சி சங்கரமடத்தின் 68வது மடாதிபதியாக இருந்து வந்தவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இவர் பக்தர்களால் மகா பெரியவர் என அன்போடு அழைக்கப்பட்ட பெருமைக்குரியவர். இவரது 129வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சங்கரமடத்தில் உள்ள அவரது அதிஷ்டானத்தில் சிறப்பு அபிஷேகமும் விசேஷ தீபாராதனைகளும் நடைபெற்றன. காஞ்சி சங்கரமடத்தின் மடாதிபதி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அபிஷேகத்தையும் சிறப்பு தீபாராதனைகளையும் நடத்தினார். இதனையொட்டி மகா பெரியவரின் அதிஷ்டானமானது வெட்டிவேர் மாலை மற்றும் வண்ண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேலும் இரவு தங்கரதத்தில் மகா பெரியவரின் திருவுருவ சிலை வைத்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு எழுந்தருளி 4 ராஜ வீதிகள் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மகா பெரியவரின் ஜெயந்தி விழாவையொட்டி சங்கரமடம் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தன. இவ்விழாவையொட்டி காஞ்சி காமாட்சி சங்கரமடத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. புதுச்சேரி ஆட்டுப்பட்டி அந்தோணியார் ஆலய ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. புதுச்சேரி ஆட்டுப்பட்டி மறைமலை அடிகள் சாலையில் புதுமை புனித அந்தோணியார் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கடந்த 10ஆம் தேதி துவங்கியது. இதனைத் தொடர்ந்து திருப்பலி மற்றும் கொடியேற்றம் நடந்தது. முக்கிய நிகழ்வான கடலூர் உயர்மறை மாநிலம் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதில் பெத்தி செமினார் மேல்நிலைப்பள்ளி முதல்வர்
பாஸ்கல் ராஜ், சட்டமன்ற உறுப்பினர் நேரு, நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலய பங்குத்தந்தை வின்சன், உதவி பங்குத்தந்தை ஆண்டோ மரிய சூசை, அந்தோனி ராசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்று அதிரடியாக தங்கம் விலை சவரனுக்கு ₹760 குறைந்து ₹37,920 விற்பனையாகி வருகிறது. ஒரு கிராம் ஆபரண தங்கம் கிராமுக்கு ₹95 குறைந்து ₹4,740 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளியின் விலை ₹1.30 காசுகள் குறைந்து 1 கிராம் ₹66 1 கிலோ வெள்ளி ₹66,000 விற்பனையாகி வருகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வர்த்தகம் இன்று சரிவுடன் தொடங்கியது. மும்பை பங்குச் சந்தையில் சென்செக்ஸ் குறியீடு 330 புள்ளிகள் சரிவடைந்து 52,500 புள்ளிகள் என்ற அளவில் இருந்தது. இதேபோன்று தேசிய பங்குச் சந்தையில் நிப்டி குறியீடு 50.70 புள்ளிகள் சரிவடைந்து 15,723 புள்ளிகள் வர்த்தகமாகி வருகிறது. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். ஒன்றிய அரசு பணிகளுக்கு அடுத்த 1.5 ஆண்டுகளில் 10 லட்சம் பேரை தேர்வு செய்ய பிரதமர் மோடி அறிவுறுத்தல். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களை தரம் உயர்த்த நடவடிக்கை. புனே டாடா டெக்னாலஜிஸ் நிறுவனத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம். மாணவர்கள் பள்ளிகளுக்கு செல்போன் கொண்டு வந்தால் பறிமுதல். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாதி உள்பட 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை. இத்துடன் ஜிம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜிம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.